بسم الله الرحمن الرحيم. الله جل شانه تعالى قرآن شريف لا அவன் நேசிக்கக்கூடியவர்களை பற்றி சொல்லும் போது மன் ஆமில சாலிஹன் மின் ஜக்கரின் அவ் உன்சா வஹுவ முஃமினுன் ஃபல நுஹியன்னஹு ஹயாத்தன் தய்யிபா வல நஜ்ஸியன்னஹும் அஜ்ரஹும் பிஹசனி மா கானு யஅமலுன். யார் இந்த உலகத்தில் சாலிஹான அமல்களை கொண்டு அவர்கள் முந்திக் கொள்கிறார்களோ, அதில் விருப்பப்பட்டு செயல்படுகிறார்களோ, அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை ஹயாத்தன் இந்த உயிரோடு வாழக்கூடிய இந்த வாழ்க்கையை, இந்த உலக வாழ்க்கையை ஹயாத்தன் தொய்பா மிக அழகிய வாழ்க்கையாக நான் அவர்களுக்கு ஆக்கி கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறான். அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தாலா ஒருவரை அவருடைய செயல் மூலமாக தேர்ந்தெடுத்து விட்டான் அப்படின்னு சொன்னான். அவன் விரும்பி விட்டான் அப்படின்னு சொன்னா, நேரடியாக அவன் வந்து அந்த மனிதனுக்கு என்ன வேண்டாலும் செய்ய முடியும், என்ன உதவியை வேண்டாலும் செய்ய முடியும். ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய நியதியை எப்படி ஆக்கி வச்சிருக்கான் அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மிக அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கான். ஆனா அந்த அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான் அப்படின்னா, ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவும் அவனுடைய மலக்குமார்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள், நீங்களும் அவர்கள் மீது சலவாத் ஓதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மோமீன்களுக்கு முஸ்லீம்களுக்கு வந்து கட்டளையிடுறான். ஏன் அவன் செஞ்சா பத்தாதா, அவனுடைய சக்தி மீறின ஒரு சக்தி இங்க இருக்குதா, அவனுடைய செயலை மீறிய ஒரு செயல் இங்க இருக்குதா, அவனே நேரடியாக அவர்களுடைய அந்தஸ்தை உயர்த்தி வச்சிருக்கலாம், வச்சு இருக்கிறான். இருந்தாலும் என்ன சொல்றான் அப்படின்னா, நீங்களும் அவர்களை புகழ்ந்து கொண்டிருங்கள், அவருக்காக செலவாத்து ஓதி கொண்டிருங்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்போ அல்லாஹ் சொல்ல வர்ற விஷயம் என்ன அப்படின்னா, நான் ஒருவரை விரும்பி விட்டால், நான் ஒருவரை நேசித்து விட்டால், மலக்குமார்களும் நேசிக்கணும், என்னை விரும்பக்கூடிய என்னை நேசிக்கக்கூடிய மோமினான முஸ்லீமான மக்களும் அவரை நேசிக்க வேண்டும், நான் நேசிப்பதை இவர்களெல்லாம் நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றான். நான் புகழக்கூடிய ஒன்றை இவர்களும் புகழ வேண்டும். அப்போ தன் மத்தியில் எது ஒரு பெருமிதமாக அல்லாஹ் பாரிக்கிறானோ அதை எல்லோரையும் பெருமையாக நினையுங்கள் அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் அல்லாஹ் அவர்களை பெருமையாக உயர்வாக காட்டுகிறான், காட்ட நாடுகிறான். அதனால தான் அல்லாஹ் வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து ஓதுங்கன்னு சொல்கிறான். சரி, அவர்களுக்கு தான் அப்படியா அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய நமக்கு, நம்மளை அல்லாஹ் எப்படி பார்க்குறான், ஹயாத்தன் தையீபா உங்களுடைய யார் நல்ல அமல்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கையை மறுமைங்கிறது அது வேற விஷயம். அல்லாஹ் இந்த உலகத்திலேயே அவர்களுடைய வாழ்க்கையை உயர்த்தி வைப்பன்னு சொல்றான். அப்ப அவர்களையும் எப்படி அல்லாஹ் உயர்த்தி வைப்பதற்கு முயற்சி செய்கிறான் அப்படின்னு சொன்னா, அவன் அந்த மக்களை உயர்த்தி நல்ல வாழ்க்கையை கொடுக்க நினைப்பதோடு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மோமினான முஸ்லிம்களையும் அவர்களுக்காக துஆ செய்ய வைக்கிறான். எப்படி அங்கே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எல்லோரையும் சலவாத்து சொல்ல சொல்கிறானோ, அதே போன்று அல்லாஹ் விரும்பக்கூடிய மோமின்களை அவன் உயர்த்தி வைப்பதற்கு நாடி விட்டான். அதனால் அல்லாஹ் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மோமீனுக்கு அவன் விரும்பக்கூடிய அந்த மோமீனான ஒரு மனிதனுக்கு இந்த உலக மக்களே துவா செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையை, நிர்பந்தத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பெருமைமிக்கவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தியாகங்கள் இந்த உலகம் முழுக்க போற்றப்படுது, பேசப்படுது.
நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் நபியாக தேர்ந்தெடுத்து விட்டான் அப்படிங்கிறனால அப்படியே நேரடியாக அவருடைய மனைவியையும் அல்லாஹ் என்ன செய்யலை, தேர்ந்தெடுக்கலை. அவர்களுக்கும் பல பரீட்சை பல சோதனைகள் அல்லாஹ் வைக்கிறான். அந்த சோதனையில் ஒரு சோதனை என்ன அப்படின்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயது முதிர்ந்த காலத்தில் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை கொடுக்குறான் ஒரு குழந்தையாக. அந்த சமயத்தில் என்ன செய்கிறான் அப்படின்னா, நபியே நீங்கள் உங்களுடைய மனைவியையும் உங்களுடைய பிள்ளையையும் கொண்டு போய் என்ன செய்யணும், ஒரு பாலைவனத்தில் விட்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி கட்டளையிட்டு, அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அந்த சின்ன குழந்தையையும் கூட்டிக்கிட்டு பல நூற்றுக்கணக்கான மைல் கடந்து நடந்து செல்கிறார்கள். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முன்னதாக சென்று அழைத்து கொண்டு செல்கிறார்கள். அப்போ இத்தனை கிலோமீட்டர் தூரம் வந்து நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹாஜரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. அவர்கள் ஒரு வார்த்தை கூட கேட்கல, எங்க நீங்க என்னை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு அவங்க கேட்கவே இல்லை. தன்னுடைய கணவர் செய்வதெல்லாம் அல்லாஹ்வினுடைய கட்டளையின்படிதான் இருக்குங்கிறத உறுதியா நம்புனாங்க. அப்ப கூட்டிட்டு போயிட்டு ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த காபா இருந்த இடத்தை தரையோடு தரையாக அந்த அஸ்திவாரம் மட்டும் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் கொண்டு போய் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் இடத்த காமிச்சிட்டு போயிட்டாங்க. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய மனைவியையும் அந்த சிறு குழந்தையையும் அந்த பாலைவனத்தில் அந்த இடத்துல விட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அப்படியே திரும்பி ஒன்றுமே சொல்லாமல் போகிறாங்க. அப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, அல்லாஹுடைய கட்டளையா இது, அல்லாஹ் உத்தரவிட்டானா அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு வார்த்தை தான் கேட்குறாங்க, நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல் அல்லாஹுடைய உத்தரவா கட்டளையா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாய் திறந்து ஆமான்னு கூட சொல்லலை, இப்படின்னு தலையாட்டுறாங்க. தலையாட்டிட்டு விட்டுட்டு போகிறாங்க. அந்த இடம் காபா இருக்கக்கூடிய இடம் வந்து எப்படின்னா, நடுவில் பள்ளத்தாக்கு, சுற்றி மலை, நாலு புறமும் பார்த்தா மலையாக தான் இருக்கும். அப்போ அந்த மலை இவர்களை விட்டுட்டு கடந்து செல்லும்போது அந்த மலை மலையின் மீது ஏறி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ செய்கிறாங்க, ரப்பனா இன்னி அஸ்கந்து மின் துர்ரியத்தி பிவாதின் ஹைரிதி ஸரஇன் இந்த பைத்திக்கல் மொஹர்ரம், யா அல்லாஹ் என்னுடைய மனைவி மக்களை நீ சொன்ன என்பதற்காக எந்த விதமான தண்ணீர் இல்லை, எந்த விதமான உணவுகளும் இல்லை, எந்த விதமான புல் பூண்டுகளும் அல்ல, இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் நீ சொன்ன என்ற ஒரே விஷயத்திற்காக நான் என்னுடைய மனைவி மக்களை நான் என்ன செய்கிறேன், விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு அல்லாஹ்ட்ட துஆ செய்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட நிலையில் நம்ம மனைவி மக்களை நினச்சி பாருங்க, ஒரு மாதம் செலவுக்கு காசு கொடுக்காட்டி கூட நீலாம் குடும்பத்தை வச்சு நடத்த லாய்க்கு இல்லாதவன் அப்படி இப்படி, ஆனால் அல்லாஹ் இப்படியெல்லாம் சோதனை கொடுப்பாங்கிற அந்த புரிந்து கொள்ளும் சக்தி இந்த உலகத்தில் இப்போதைய காலத்தில் வாழக்கூடிய மக்களுக்கு இல்லை. இப்போ ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை விட்டுட்டு போகிறாங்க, சின்ன குழந்தைய சேர்த்து விட்டுட்டு போகிறாங்க. கொஞ்சம் நினச்சி பாருங்க, அந்த இரவு அவங்களுடைய நிலை எப்படி இருந்திருக்கும். அப்போ இப்படி விட்டுட்டு போகிறாங்க, ஆனால் அல்லாஹ்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கக்கூடிய துவா என்ன அப்படின்னா, வத்தரக்னா அலைஹி ஃபில் ஆஹிரீன் வஜ்அல்லி லிசான சிதிக்கின் ஃபில் ஆஹிரீன், கடைசியாக வரக்கூடிய இந்த மக்கள் நம்மளை பார்த்து தான் சொல்கிறாங்க. பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவ்வளவு மொஹப்பத் வச்சுருந்தாங்க. பெருமானா சல்லல்லா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மீது ஏன் இவ்வளவு மொஹப்பத் வச்சுருந்தாங்க அப்படிங்கிறதுக்கு அவர்கள் செய்த இந்த துவாவெல்லாம் ஒரு காரணம்.
செஞ்சு என்ன சொல்றாங்க, யா அல்லாஹ் நான் உனக்காக இவ்வளவு தியாகம் செய்யறேன், நீ நினைக்கிறதையெல்லாம் நான் எந்த விதமான மன நெருடல் இல்லாம உடனுக்குடனே செய்யறேன், ஆனா எனக்கு வேண்டியது என்ன அப்படின்னா கடைசியாக வரக்கூடிய உம்மத்துகள் என்னை நினைக்க வேண்டும், என்னை நினைத்து பார்க்க வேண்டும், எனக்காக அவர்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும் அப்படின்னு நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தை நோக்கி அவர்கள் அந்த துவா கேட்குறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தை என்னை நினைச்சு பார்க்கணும், அந்த பாக்கியம் எனக்கு வேணும் அப்படின்னு. அல்லாஹ் அதை கபூல் செய்து கொண்டதால் தான் வருடா வருடம் அவர்களுடைய தியாக திருநாளை கொண்டாடக்கூடிய நினைவுபடுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மளை ஆக்கி வச்சிருக்கான். அப்ப அவர்கள் கேட்ட துஆவை அல்லாஹ் கபூல் செஞ்சதின் காரணமாக ஒவ்வொரு தொழுகையிலும் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம துஆ செய்யறோம். ஒவ்வொரு தொழுகையிலும் நாம துஆ செய்யறோம். பெருமைமிக்கவர்களே, அப்ப இப்படி விட்டுட்டு போன நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உடனே அடுத்த நாள் வந்து கூட்டிகிட்டு போகல, 8 வருஷம் 7 வருஷம் 8 வருஷம் கழிச்சு திருப்பி வர்றாங்க. என்னத்துக்காண்டி வர்றாங்க? யாவுனைய இன்னியரா அன்னி அது பகக்க ஃபங்குர் மாதா தரா காலையா அபத்தி ஃபால் மாத்துமர். சின்ன பிள்ளையில கொண்டாந்து பொண்டாட்டியும் பிள்ளையும் விட்டுட்டு போயிட்டு இடையில வந்து என்ன ஏதுன்னு பார்க்கல, திருப்பி வரும்போது சரி நம்மளுடைய கணவர் வந்துட்டாருன்னு சந்தோஷப்படக்கூடிய நிலை, பிள்ளை தன்னுடைய தகப்பனார் வந்துட்டாருன்னு பெருமை கொள்ளக்கூடிய சந்தோஷப்படக்கூடிய சூழ்நிலை வர்றாங்களா அப்படின்னா இல்லை. வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து மகன்கிட்ட பேசுறாங்க, அப்போ சின்ன வயசுல பார்த்த தகப்பனார 8 வயசு வரைக்கும் அவர்கள் நினைவு வைத்திருக்கிறார்கள் தன்னுடைய தகப்பனாரை அப்படின்னா, தன்னுடைய தாய் தகப்பனாரை பற்றி நல்லபடியாக சொல்லி வளர்த்திருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன சொல்றாங்க, நான் இந்த மாதிரி உங்களை அறுப்பதாக கனவு கண்டேன், அல்லாஹ் எனக்கு உத்தரவிட்டிருக்கான், நான் அந்த காரியத்தை நிறைவேற்றணும், அதுக்காக நான் உங்களை கூட்டிக்கிட்டு போறேன் அப்படின்னு மகன்கிட்ட சொல்றாங்க. அப்ப மகனையும் சொல்லக்கூடிய வார்த்தை சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரின், என்னை நீங்க கூட்டிட்டு போங்க, அல்லாஹ் கிட்ட கட்டளை நிறைவேற்றுங்க, அல்லாஹ் நாடினால் நான் பொறுமையுள்ளவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்றாங்க. இது தகப்பனாருக்கும், அதாவது சின்ன குழந்தையால பார்த்த விட்டுட்டு போன தகப்பனாருக்கும், 8 வயசுல திருப்பி வந்து சந்திக்கக்கூடிய தகப்பன் பிள்ளைக்கும் நடக்கக்கூடிய பேச்சுவார்த்தை. அப்ப நீங்க யாருன்னு அவங்களை பார்த்ததே இல்லையா, என்ன திடீர்னு வந்து என்னை இப்படிலாம் கூப்பிடுறீங்க அப்படின்னு பிள்ளை கேட்கல. ஏன் அப்படின்னா தகப்பனை பற்றி நல்ல விதமாக சொல்லி இந்த தாய் வளர்த்திருக்கிறார்கள். சரி, என்னங்க சின்ன வயசுல வந்து எங்களை இப்படி விட்டுட்டு போனீங்க, திடீர்னு வந்து மகனை கொண்டு போய் அறுக்கணும்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவியும் கேட்கல, அல்லாஹ்வுடைய உத்தரவா செய்யுங்க. பெண்புமிக்கவர்களே, அப்போ ஒரு குடும்பத்தை அல்லாஹ் ஒப்புக்கொள்ளப்பட்ட குடும்பமாக இருக்கணும்னா வெறும் கணவனுடைய துவா கணவனுடைய அமல் இபாதத்தை மட்டும் ஒன்றும் செய்ய முடியாது, மனைவியும் அந்த வகையில அந்த வழியில பயணிக்கணும். இந்த காலத்து மனைவிகளா இருந்தா என்ன சொல்லியிருப்பாங்க, யதார்த்தமா நான் சொல்றேன், என்ன பெத்த பிள்ளையும் என்னை நடுகாட்டில் விட்டுட்டு போயிட்டு அந்த அநியாயம் செஞ்சது மட்டும் இல்லாம இப்ப எங்களை கொண்டு போய் அறுக்க வர போறேன்னு சொல்றியா நீ அப்படின்னு அப்படியே வாழ்த்துக்கள், என்னென்ன வார்த்தைகள் வந்து உழுவும்னு தெரியாது, அப்படிப்பட்ட வசைபாடல்கள் எல்லாம் நடக்கும். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல நடந்த விஷயம், ஒருத்தர் என்ன செஞ்சார் அப்படின்னா, தன்னுடைய கல்யாணத்திற்கு பின்னால அவர் அல்லாட்ட ஒரு துவா செஞ்சதாக சொல்றாரு, யா அல்லாஹ் எனக்கு முதல் 2 குழந்தைகளையும் ஆண் குழந்தையாக கொடுத்தால்
அந்த இரண்டு குழந்தைகளையும் உன்னுடைய வழியில நான் அர்ப்பணிச்சு மார்க்கத்துக்காக நான் என்ன செய்யறேன், அவர்கள் மூலமாக இந்த உலகத்துல நான் எதையுமே எதிர்பார்க்க மாட்டேன், முழுக்க முழுக்க உனக்காக நான் அவர்களை என்ன செஞ்சிடுறேன், உன்னுடைய பாதையில ஒப்படைச்சிடுறேன் அப்படின்னு அவர் துவா செய்கிறாரு. அல்லாஹ் ஜல்லா சனகத்தால அவருக்கு கொடுத்த எல்லா குழந்தைகளையுமே ஆண் குழந்தையா கொடுத்தான். இது வந்து மனைவிக்கும் தெரியும். அப்போ அவங்களுடைய எண்ணம் என்ன அப்படின்னா, குறிப்பிட்ட வயசு வரும்போது குறிப்பிட்ட படிப்பு படித்த பின்னாடி ஒரு ஹாஃபிஸ் ஆலிமுக்கு ஓத வைத்து மார்க்கத்திற்காக ஒப்படைக்கணும் அப்படிங்கிறது அவருடைய எண்ணம். மனைவிக்கும் தெரிஞ்சுதான் இது நடக்குது. அப்போ அந்த குழந்தை வளர்ந்து வந்து அந்த மதரசாவில் போய் சேர்க்குற டைம் வரும்போது குடும்பத்தில் ஒரு பிரச்சனை உருவாக்கப்படுது. என்ன அப்படின்னா, அந்த பிரச்சனையின் பின்னணியில் பேசக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா, நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லியே சொல்கிறேன், அது சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை தான், எனக்கு கழிச்சில் எதிரவா, நீ வந்து ஓதி பிச்சைக்காரன் ஆகுன மாதிரி என் பிள்ளைகளையும் ஓதி ஓத வச்சு பிச்சைக்காரன் ஆக்குவா நினைக்கிற அப்படின்னு சொல்லி அதில் ஏற்பட்ட அந்த பிரச்சனை அவர்களுக்கு தலாக்கே ஆகிவிட்டது. இந்த காலத்தில் வாழக்கூடிய மக்கள் வந்து அப்படிதான் இருக்காங்க. என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாதை, அல்லாஹ்வுடைய பாதையில் நடப்பது, அல்லாஹ்வுடைய பாதையில் தியாகம் செய்வது, இதையெல்லாம் வாழ்றதுக்கு வக்கு இல்லாதவங்க செல்லக்கூடிய பாதை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மக்கள்கிட்ட வந்து ஒரு பார்வை இருக்கு. இது ரொம்ப மட்டமான பார்வை. அப்போ அவங்க பிரிஞ்சிட்டாங்க, அவங்களுடைய வாழ்க்கை அது வேற வேற மாதிரி போயிடுச்சுன்னு வச்சுக்கிறீங்களேன். இப்படிதான் நம்மளா இருந்தா பேசியிருப்போம், இந்த காலத்திலையும் நம்ம அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்கோம். பெரும்புமிக்கவர்களே, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்தார்கள், யா அல்லாஹ், நான் செய்யும் தியாகத்தால் பின்னாடி வரக்கூடிய மக்களால் நான் பேசப்பட வேண்டும், அவர்கள் எனக்காக துவா செய்யணும்னு நம்மளை நோக்கி சொன்னாங்க. சரி, நம்ம இன்னைக்கு அல்லாஹ்வுடைய பாதையில் நடக்கிறோம், அல்லாஹ்வை விரும்பி நேசிக்கிறோம், அவன் கட்டளைக்கு இணங்கி நடக்கிறோம், வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ தொழுகையில் நம்ம பார்க்குறோம் தானே, அத்தஹியாத்தில் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம். எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக நம்ம வந்து சலவாத் ஓதுகிறோமோ, துவா செய்கிறோமோ, அதே போன்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் பின்னாடி சேர்க்கிறான். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம். யா அல்லாஹ், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது பரக்கத் செய், நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீதும் பரக்கத் செய். சரி, அடுத்தபடியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மளுக்கு என்ன சொல்லி தர்றாங்க, அல்லாஹும்மா ஃபிர்லி வலிவாலிதைய வல் உஸ்தாதி வலி ஜமீஇல் முஃமினீன வல் முஃமினாத் வல் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத். அப்போ அவர்கள் மீது மட்டும் அல்லாஹ் பரக்கத் செய் அப்படின்னு நம்மளை துவா செய்ய வச்சது மட்டுமல்ல, அடுத்து மன் ஆமில சாலிஹன் மின் தக்கரின் அவ் உன்ஸா வஹுவ முஃமினுன், யார் நல்ல அமல்கள் செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை நான் தையீபாவாக சிறந்ததாக ஆக்குகிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழக்கூடிய மக்களுக்கு இந்த உலக முஸ்லீம்கள் அனைவர்களும் துவா செய்யக்கூடிய ஒரு கட்டளையை அடுத்தபடியாக நமக்கு அல்லாஹ் சொல்லித்தரான். நம்ம பிறருக்கு துவா செய்கிறோம், பிறர்கள் எல்லாம் நமக்கு துவா செய்கிறார்கள். அப்போ பெரும்பமிக்கவர்களே, அல்லாஹு நமக்கு ஒரு உதவியை செய்ய நாடிவிட்டால் அவன் மட்டும் நம்மளை விரும்புவதல்ல, இந்த உலக முஸ்லீம்களையே நம்மளை விரும்ப சொல்கிறான். அவன் மட்டும் நமக்கு நல்ல நிலைகளை உயர்த்தணும், நம்மளுடைய பாவங்களை மன்னிக்கணும்னு நினைக்கிறது மட்டுமல்ல, பிறரையும் நமக்காக பாவ மன்னிப்புக்கு துவா செய்ய வைக்கிறான், நம்மளுடைய நிலையை உயர்த்துறதுக்கு துவா செய்ய வைக்கிறான். பேர்மமிக்கவர்களே, இந்த உலகத்தில் வாழ்றதெல்லாம் பெரிய விஷயம் அல்ல, இப்படிப்பட்ட நிலைக்குள் கட்டுப்பட்டவர்களாக அந்த வட்டத்தில் உள்ளடங்கியவர்களாக நாம் இந்த வாழ்க்கையை வாழ்கிறோமாங்கிறத
ஒவ்வொரு முஸ்லீமும் நினச்சி பார்க்கணும். நினச்சி பார்த்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முயற்சி செய்தால் அல்லாஹ் விரும்பக்கூடியவர்களை. நாம் இன்னைக்கு கூட்டு துவா இல்லை, பிறருக்கு பிறர் துவா செய்யக்கூடாதுன்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மனிதன் அல்லாஹுவை நேசித்து நெருங்க ஆரம்பித்து விட்டால் மலக்குமார்களையும் அவருக்காக பாவ மன்னிப்பு கேட்க வைக்கிறான். இந்த உலக முஸ்லீம்களையே பாவ மன்னிப்பு கேட்க வைக்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை தடவைங்க? அஞ்சு வக்த தொழுகையில் மட்டும் அஞ்சு தடவை. அவர் வந்து தஹஜ்ஜத்தில் வர்றதா இருந்தால் தஹஜ்ஜத்தில், அதிகமான நஃபில் தொழுகத்தில் வர்றதா இருந்தால் நஃபில் தொழுகையில், இப்படி எல்லா தொழுகையிலையும் அல்லாஹை நேசிக்கக்கூடிய ஒரு மூமினுக்கு எல்லா முஸ்லீம்களையும் துஆ செய்ய வைத்திருக்கிறான், பாவ மன்னிப்பு கேட்க வைத்திருக்கிறான். அப்படிங்கிறது லேசான விஷயமல்ல. அந்த ஒருவரில் நாமமாக இருக்கிறோம் என்பது அது எவ்வளவு பெரிய பாக்கியமான விஷயங்கிறத நினைச்சு இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக.